விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஆரோவில் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி பைக்கில் எடுத்து சென்ற 3 லட்சத்தை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிட்டது. இதைத் தொடர்ந்து வானூர் சட்டசபை தொகுதியில் பறக்கும் படை அதிகாரிகள் குழு 2 குழுக்களாக தலைமையில் வானூர் அடுத்த ஆரோவில் பொம்மைப்பாளையம் சந்திப்பில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது குயிலம்பாளையம் நோக்கி மோட்டார் சைக்கிளில் வந்த நபரை மடக்கி அவர் வைத்திருந்த பையை ஆய்வு செய்தனர். அப்போது அதில் உரிய ஆவணங்கள் இன்றி 2 லட்சம் எடுத்து வந்தது தெரிய வந்தது. மேலும் அடுத்து வந்த இருசக்கர வாகனத்தை மடக்கி சோதனை செய்ததில் அவரிடம் 1 லட்சம் பணம் இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து விசாரணையில் 2 லட்சம் எடுத்து வந்த ஏம்பலம் கிராமத்தைச் சேர்ந்த வீரப்பன் மற்றும் 1 லட்சம் எடுத்து வந்த குயிலம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன் என்பது தெரிய வந்தது. மேலும் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்து வானூர் சட்டசபை தொகுதி உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் சங்கரலிங்கத்திடம் ஒப்படைத்தனர். இதனையடுத்து அவர் கணக்கு கருவுருளைத்துறையிடம் ஒப்படைத்தார்.